ஆனால் இதான் வந்து பெரிய இஷ்யூவே. நம்ம கிளம்பி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 hours கிட்ட ஆச்சு, ஆனால் இன்னும் ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். ஸ்டேட்டோட நேஷனல் ஹைவே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆஃப்டர் லேண்ட்ஸ்லைடிங் ட்விட்டரில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோடு இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்னோஃபால் அண்ட் லேண்ட்ஸ்லைடிங் எவ்வளோ நேரம் அப்படியே வெயிட் பண்ணுறதுனா தெரியல, எப்போ பிளாக் கிளியர் ஆகும்னு தெரியல. கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்ப முடியும். ஸோ ஒன்றாம் இந்த பீஸ்ஃபுல் ஸ்டேஷன் தானே ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்ததுலேயே. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் வந்து உதயம்பூர் வரைக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம பாணிஹால் போகணும், அங்கேருந்து தான் நம்ம ட்ரெயின் இருக்குது. ஸோ இங்கேருந்து பாணிஹால் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரோட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது, கேபில் தான் போகணும். ஸோ நான் தனியாக வந்திருக்கனால வந்து ஷேரிங் கேப் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 400 வந்து 600 சொன்னாங்க. ஸோ இங்கே பார்கின்லாம் கிடையாது, எல்லாம் ஃபிக்ஸட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நோ இஷ்யூ. நீங்கள் இந்த மாதிரி டாக்ஸி ஸ்டாண்டில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். வெளியே வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க, நம்ம கிட்ட பார்கின் பண்ணணும், நமக்கு ஹிந்தியும் தெரியாது. ஸோ அப்படின்றப்போ இது வந்து பெட்டர் ஆப்ஷன் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டேஷன் வந்து வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் நின்றுருந்தது. ஸோ இங்கேருந்து ஏறிட்டேன். அண்ட் இங்கேருந்து எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 57 kilometers காமிச்சது மேப்பில். அண்டு போகிற வழியில் கண்டிப்பாக நம்ம ஒரு சிம் வேறு வாங்கணும், இதை வந்து யாருமே சொல்லவே இல்லை. ஜம்மு காஷ்மீரில் வந்து மற்ற ஸ்டேட்டோட சிம் கார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, போஸ்ட்பெய்ட் சிம் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும், ப்ரீபெய்ட் சிம் வந்து இங்கே ஒர்க் ஆகாது. நிறைய வீடியோஸ் பார்த்தா யாருமே இதை பற்றி சொல்லவே இல்லை. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அண்டு இப்போது மெயினாக பார்த்திங்கன்னா போனோடனே வந்து ஒரு சிம் கார்டு ஒன்று வாங்கணும் இங்கே லோக்கலில். அண்டு ஆதார் கார்டு மட்டும் தான் போதும்னு சொல்லியிருக்காங்க. வெல் செக். ஸோ இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் வந்து பெரிய இஷ்யூவே. நம்ம கிளம்பி ஆல்மோஸ்ட் வந்து 3 hours கிட்ட ஆச்சு, ஆனால் இன்னும் ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். ஏதோ ரோடு பிளாக் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இங்கே எப்போ ரோடு பிளாக் ஆகும், எப்போ ஓப்பன் இருக்குமே தெரியாது. நீங்கள் வர டைமில் ஓப்பன் இருந்தால் உங்கள் நல்ல நேரம் இருந்துச்சுன்னா போகலாம், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியோட வாங்க வர்றதா இருந்தால் சிம் வாங்குறது இப்போ போய் ஒரு 3/4 hour லைனில் நின்று ஒரு ஏர்டெல் சிம்மு போஸ்ட்பெய்ட் சிம் தான் கொடுக்குறாங்க. 300 அது சார்ஜ் பண்ணாங்க, அது ஓகே. நம்ம ஊரில் வாங்குற அதே சார்ஜஸ் தான், பட் ஆனால் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, அதுதான் பிரச்சனை. எவ்வளோ நேரம் அப்படியே வெயிட் பண்ணுறதுனா தெரியல, எப்போ பிளாக் கிளியர் ஆகும்னு தெரியல. கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்ப முடியும். டிரைவர் நம்பர் மார்னிங் வந்து 8:40 இங்கே ரீச் ஆனது. 9:00 கார் ரெடி ஏறியாச்சு, நம்ம காசு கொடுத்துட்டு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12:58, 1:00 ஆச்சு, இன்னும் வந்து கிளம்பலை. ட்விட்டரில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து. ரோடு இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஸ்னோஃபால் அண்ட் லேண்ட்ஸ்லைடிங் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது ஓப்பன் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா இப்போ இதனால் வந்து நம்ம மொத்த பிளானுமே வந்து சேஞ்ச் ஆகுது. அண்டு நார்த் இந்தியாவில் வந்து ஹிந்தியும் தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் சவுத்துலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் நார்த்துக்கு வந்துருக்கோம். ஸோ அப்படின்றப்போ கொஞ்சமாச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், சுத்தமாக தெரியாதுன்றப்போ கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். मुझे नहीं आता ना इसी वजह से. ये क्या है, ऐसे कैमरा है, कैमरा है ये तो. इस पे तो शायद फ्रंट पैर का कैमरा चला तो छूटला एनिगेटर्स. हां ये फ्रंट कैमरा है भाई, पीछे चल रहा है, फ्रंट कैमरा चल रहा है. हां फ्रंट एंड बैक चल रहा है, दोनों भी चल रहा है. अच्छा, आप भी प्रेम पर्याप्त
लैंडस्लाइडिंग हुआ करके सुबह से हम लोग जा भी नहीं पा रहे थे, अभी 5-6 बजे निकले यहाँ से। सुबह से खड़े ही थे, मतलब ऐसे टाइम पास ही कर रहे थे। तो अभी जो जो छोटा मोटा गाड़ी निकल रहा है ना बेनियाल तक, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பனிஹால் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது. நைட்டு வந்து இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி இருக்கும், மைனஸில் இருக்குது டிகிரி. ஸோ புகை வருது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஆனால் வாயத்தான் புகை வருது. செம்ம சில்லுன்னு இருக்குங்க. வந்த சேருக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரோட் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செம்ம டிராஃபிக்கு, சத்தியமாக முடியலை, கையெல்லாம் அப்படியே விறைக்குது. நார்மலாக நம்ம ஊட்டிலேயும் வந்து நம்ம 0 or -2 இருக்கிறப்பெல்லாம் இருந்திருக்கோம், பட் ஆனால் அங்கே வந்து இந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்காது. இங்கே ஐயோ சத்தியமாக முடியலை. ப்ராப்பரான கியர்ஸ்லாம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிப்லாம் பிளான் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. காற்று வேறு அடிச்சிட்ருக்கோம் ஒரு பக்கம்,